ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஹார்ட் டச்சிங் ரியல் ஸ்டோரி தான். இந்த வீடியோ உண்மையிலுமே உங்க கண்ணுல இருந்து கண்ணீரை வர வைக்கும், ஏன்னா அப்படி ஒரு சென்டிமெண்டல் ஸ்டோரி தான் இந்த வீடியோ. கண்டிப்பா வந்து நீங்க முழுசா பார்க்க வேண்டிய வீடியோ தான். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு முன்னாடி பிச்சைக்காரங்க எல்லாம் வந்து உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு சின்ன பையன் காசை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அந்த பிச்சைக்காரங்கள்ட்ட ஒவ்வொருத்தங்களாக போட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கான். அவங்க அப்பா கூடவே வராரு, அவர் பேர் வேலு. அந்த பையன் கையில் காசை கொடுத்து போட சொன்னதே அவர் தான். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த பிச்சைக்காரங்களோட வரிசையிலே கடைசியில் ஒரு அம்மா வந்து உட்காந்துருக்குது. அந்த அம்மாவோட முடியெல்லாம் பயங்கரமாக அழுக்காக இருக்குது. கிழிஞ்ச சட்டை. ஒரு பிச்சைக்காரங்களோட ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிற அந்த அம்மாவை பார்த்து அந்த பையன் வந்து காசு போடுறப்பா அவங்களுக்கும் கொடுங்கப்பா காசு தீந்துப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு இந்தாப்பா போய் போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனும் ஓடி போயிட்டு காசை போய் போடுறான். ஆனால் அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை கேட்கறதுக்காக அந்த இடத்துல உட்காந்துருக்கல, ஜஸ்ட் வந்து படுத்துருக்காங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா போகிறவங்க வர்றவங்களாம் அந்த அம்மாவுக்கு வந்து பிச்சை போட்டு போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் அதை எடுத்து வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் பார்த்துட்டு இந்த அம்மா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு காசை வந்து போட்டுட்டு சரிப்பா நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. இந்த பையன் காசை வந்து போட்ட உடனே சத்தம் கேட்குது. காசு வந்து தட்டில் விழுந்த உடனே அந்த அம்மா வந்து கண்ணை விழித்து பார்க்குறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு சின்ன பையன் காசு போட்டுட்டு வந்து போகிறத வந்து பார்க்குறாங்க. அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து பேசிக்கிட்டு அப்பா நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க. அவனை நல்லா வந்து உத்து பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அந்த பையனை இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ அந்த பிச்சைக்கார அம்மா வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அந்த தட்டில் இருந்த காசை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பத்திரமாக எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேலு தன்னுடைய பையன் தன்னுடைய மனைவி இவங்களை எல்லாத்தையும் வந்து அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் வந்து குடியேறுறான். அந்த வீட்டில் குடியேறினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த கோவிலுக்கு வந்து போவான். வெளியில் வந்து பிச்சை எடுக்கிறவங்களுக்கு சாப்பாடு வந்து தானம் பண்ணுவான், பிச்சையும் வந்து போடுவான். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலுவுக்கு வந்து வழக்கமாக இருக்கும். தன்னுடைய பையன் கையாலேயே வந்து அதை அடிக்கடி கொடுத்து பிச்சைக்காரங்களுக்குலாம் சாப்பாடு போடுப்பா காசும் போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். அதுதான் வந்து வழக்கம். இப்போது எல்லாத்துக்கும் சாப்பாடு வந்து கொடுக்குறான். சாப்பாடு வாங்கிட்டு வந்து கடைசியில் அந்த வயசான பிச்சைக்கார அம்மாவும் வந்து உக்காந்துருக்குது. அந்த அம்மாக்கிட்ட போகும்போது ஒன்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி எப்படி காசு தீந்து போச்சு, இன்றைக்கி சாப்பாடும் வந்து தீந்து போயிடுது. உடனே வந்து சரி காசு தீந்துப்பிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை யோசித்து பார்த்துட்டு இந்தாப்பா அந்த அம்மாக்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு தீந்துப்பிச்சு அதனால் காசை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான் வேலு. சரின்னு சொல்லிட்டு அந்த பையனும் பாட்டி காசு கையில் இருந்து வந்து காசு தான் வந்து கையில் இருக்குது, சாப்பாடு கொண்டு வந்ததெல்லாம் தீந்துப்பிச்சு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறான். அப்போது அந்த பிச்சைக்கார அம்மாவுக்கு பக்கத்துலேயே ஒருத்தன் ரொம்ப நாளாக பிச்சை எடுத்துகிட்ருக்கான். அவன் தான் அந்த அம்மாவை வந்து பராமரிச்சிக்கிட்டு இருப்பான். சாப்பாடு தண்ணியெல்லாம் வாங்கி கொடுக்குறது நல்லது கிடத்த எல்லாம் வந்து அவன் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து என்ன சொல்கிறான், சரிங்கம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு ஏற்கனவே ஒரு ஆள் வந்து சாப்பாடு கொடுத்தாப்ல, இப்போ இவர் வந்து ரெண்டாவது சாப்பாடு கொடுத்துருக்காப்ல, நான் முதல்ல கொடுத்த சாப்பாடை வந்து சாப்பிட்றேன், நீங்கள் இவர் கொடுத்த சாப்பாடை வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து அந்த சாப்பாடை வந்து கொடுத்துட்றான் இன்னொரு பக்கத்தில் இருக்கிற அந்த பிச்சைக்காரன். அதுக்கு அந்த அம்மா வந்து கண்ணை முடித்து வந்து பார்த்துட்டு தட்டில் இருந்த அந்த காசை எடுத்துக்கிட்டாங்க. அந்த பையன் போட்டான் இல்லையா சாப்பாட்டுக்கு பதில், அந்த காசை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு சாப்பாடு பொட்டலத்தை வந்து பிரிக்கிறாங்க. பிரித்து அதில் வந்து ஒரு ரூபா சாப்பாடை வந்து எடுத்து வாயில் வச்ச உடனே அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் தாரத்தாரையாக வந்து கொட்ட ஆரம்பிக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவன் பக்கத்தில் இருந்த பிச்சைக்காரன் என்னம்மா சாப்பாடு எதுவும் காரமாக இருக்கா இந்தாங்க தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறான். அதை வாங்கி குடிச்சிட்டு ஒன்றும் சொல்லாமல் அந்த அம்மா வந்து அந்த இடத்துலேயே வந்து படுத்துக்குது. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாட்கள் வந்து கடந்து போயிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்து அந்த வேலு இருக்கான் இல்லையா அவனுடைய மனைவியை வந்து கோவிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வரான். இப்போ வெளியில் இருக்கிற பிச்சைக்காரங்க எல்லாத்துக்கும் வந்து துணிமணியை வந்து தானமாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான் பொண்டாட்டி கையால். பொண்டாட்டியும் வந்து அதேமாதிரி தானமாக துணிமணிகளை வந்து ஒவ்வொருத்தங்களாக வந்து பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒரு பிச்சைக்காரன் வந்து கேட்குறான், என்னம்மா விசேஷம் எதுவும் வந்து உண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, இல்லை இன்றைக்கி வந்து எனக்கு பிறந்த நாள் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போது அந்த வேலுவோட மனைவி வந்து எல்லோரும் வாழ்த்துறாங்க, நல்லா இருக்கணும் மகராசையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி அந்த வயதான அம்மாகிட்ட வந்து போகும்போது அந்த இடத்துல வந்து துணிமணி வச்சுட்டு, அம்மா உங்களுக்கு வந்து துணிமணி வச்சுருக்கேன், நீங்கள் வந்து புது துணியை வந்து கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறாங்க வேலுவும் வேலுவோட மனைவி குழந்தைங்க எல்லாம். அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்கார அம்மா வந்து அந்த துணியை வந்து பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணாமல் அந்த துணியை எடுத்து பத்திரமாக எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு சாப்பாடு வந்து இது யார் வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. முதல்ல இந்த துணிமணி யார் வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு போட்டார்ல, அதாவது வந்து மறுநாள் வந்து சாப்பாடு வந்து தீந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காசும் கொடுத்தாப்புல, அவரோட மனைவிக்கு வந்து பிறந்த நாளாமா, அதுக்கு தான் வந்து இன்னைக்கு துணிமணி வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த துணிமணி எடுத்து வச்சுட்டு அதுக்கும் ஒன்றும் சொல்லாமல் சிரிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து படுத்துக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து இருக்கிறது இந்த அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அவங்க கோயிலுக்கு எதிர்த்தாப்புல தான் வந்து இருக்கிறாங்க, அதனால தான் அடிக்கடி வந்து துணி தான தர்மம் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உதவிகளை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிச்சைக்கார அம்மா எதுவுமே சொல்லாமல் சிரிச்சுட்டு அதை வந்து படுத்துடுறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு யோசனை, ஒரு பேப்பரில் வந்து ஏதோ எழுதுது, அந்த ஒரு பேனாவும் பேப்பரையும் வந்து எடுத்து எழுதுது. அப்போது பக்கத்தில் இருந்த பிச்சைக்காரன், என்னம்மா நீங்கள் எழுத படிக்க தெரிந்த பிச்சைக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, எனக்கு படிக்க தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. போங்கம்மா உங்ககிட்ட எது கேட்டாலும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு உதவி பண்ண முடியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அம்மா வந்து கேட்குறாங்க. என்னம்மா உங்களுக்கு பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் அந்த பிச்சைக்காரன் கேட்குறான். இந்த பேப்பர் இருக்குல்ல, இந்த பேப்பர் வந்து என் பையிலே தான் இருக்கும், நான் ஒருவேளை வந்து இறந்து போயிட்டேன் அப்படின்னா, நமக்கு சாப்பாடு போட்டார் இல்லையா அந்த வேலுன்ற பையன், அந்த பையன்கிட்ட வந்து இந்த லெட்டரை வந்து கொடுக்க முடியுமா, அந்த காகிதத்தை வந்து கொடுக்க முடியுமா அப்படின்றாங்க. கண்டிப்பாக கொடுக்குறேம்மா. ஏம்மா எதுவும் முக்கியமானதா, அவங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்களா, அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மறுபடியும் சிரிச்சுட்டு அவங்க அன்னைக்கு வந்து படுத்துடுறாங்க. அன்னைக்கு பயங்கரமான மழை. அப்போ கோயில் வாசலில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் அங்கேருந்து ஒரு மண்டபத்துக்கு வந்து போயிட்டு படுத்துடுறாங்க. இந்த அம்மா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடிசை இருக்குது, அதில் போய் படுத்துருக்காங்க. படுத்தவங்க எழுந்திரிக்கவே இல்லை. மறுநாள் காலையில் விடிஞ்சதும் எல்லாரும் பிச்சை எடுக்கிறதுக்கு அவங்க கோயில் முன்னாடி வந்து உக்காடுறாங்க. மதியான வேலை ஆயிடுச்சு. இப்போது கிடச்ச சோத்தை அவங்கவுங்க பங்கு போட்டுக்கிட்டாங்க. ஆனால் இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா சரி வழக்கம் போல் அந்த அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு கொண்டு போய்ட்டு இந்த அம்மா சாப்பாடு வை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அதுக்கு அவங்க எதுவுமே பேசாமல் அப்படியே படுத்துருக்காங்க. இவனை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துடுறான். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆகிடுது. ஏன்னா அது இவங்க வந்து எப்பயும் போல் இல்லையே, சுத்தமாக நடமாட்டமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்னமாச்சு உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, சாப்பாடு நான் வந்து கொண்டு வந்த சாப்பாடு அப்படியே இருக்குது, இப்போ சாயந்தரமும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஏன் என்ன சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அதுக்கு ஒரு சத்தமும் இல்லை. ஆமாம் ஏந்திரிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். எந்த பதிலும் இல்லை. மூக்கில் கை வச்சு பார்க்கும்போது தான் சுவாசம் இல்லை, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் பயங்கரமாக வந்து அழுகுறான். சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரம் அவனுக்கு ஒரு யோசனை தோணுது. அதாவது ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா என் பைக்குள்ளேயே தான் வந்து இந்த பேப்பர் இருக்கும், இந்த பேப்பரை வந்து அந்த வேலுன்ற பையன்கிட்ட வந்து கொடுத்துருன்னு சொல்லி சொன்னாங்களே, அந்த பையை கொண்டு போய்ட்டு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை அப்படியே எடுத்துக்கிட்டு பக்கத்தில் வந்து விடிய கால வந்து விடிஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா வேலுவோட வீட்டை காலங்காத்தாலே போய் தட்டுறான். வேலு தூக்கு கலப்பில் வந்து வெளியில் வந்து கதவை திறந்து பார்த்தா பிச்சைக்காரன், நீ என்னடா அது காலையிலே வந்து நின்றுட்டுருக்க, இந்த முகத்தில் வந்து உன் முகத்தில் முழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாப்பில், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே வந்து இந்த பேப்பரை நீங்கள் கொஞ்சம் ஏதாவது வாங்கி படிங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வாங்கி படிக்காமலே அப்படியே கசக்கி கீழே தூக்கி போடுறான். என்ன சார் நான் ஒரு பேப்பரை உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறேன் காலங்காத்தாலே, நீங்கள் வந்து கசக்கி போடுறீங்களே, ஒரு தடவை அதை வந்து இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அழுகுறான். என்னடா அது ஒரு பேப்பருக்கு வந்து இந்த மாதிரி காலில் பிடிச்சி அழுகுறானே, சரி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பேப்பரை பிடிச்சி வந்து அந்த வேலு வந்து படிக்கிறான். அப்போது அதில் வந்து சில வாக்கியங்கள் எழுதியிருக்குது. மகனே வேலு, நான் தான் உன்னுடைய அம்மா, உன் கையில் இந்த கடிதம் கிடைக்கும் முதல் கண்டிப்பாக நீ தூக்கி எறிவாய் என்று எனக்கு தெரியும். பரவாயில்லை, உன்னை மகனே என்று நான் அழைக்கலாம் அல்லவா. இந்த கடிதம் நீ படிக்கின்ற சமயத்தில் நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை, என்னை கொண்டு சுடுகாட்டில் இட்டு எனக்கு கொல்லி மட்டும் வைத்துவிடு. அப்போதும் நீ எது காசு எதுவும் செலவு செய்ய வேண்டாம்.
அம்மா பிச்சை எடுத்து வைத்த காசுகள் இருக்கின்றது. அதை வைத்து என்னுடைய இறுதி சடங்குகளை நீயே செய்தால் போதும். என்ன விதியோ தெரியவில்லை. நீ எங்கோ என்னை ஒரு கோவிலுக்கு அழைத்து சென்று விட்டு இப்போ வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றாய். நானும் நீ வருவாய் வருவாய் என்று அங்கேயே இருந்தேன். என் கையில் பணம் இருந்தது. எனக்கு வழியும் தெரியும் வீட்டிற்கு வருவதற்கு. நீ வந்து என்னை அழைத்து செல்வாய் என்றுதான் நம்பிக்கையாய் இருந்தேன். கடைசி வரைதான் தெரிந்தது நீ வரமாட்டாய் என்று. நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். நான் உனக்கு பாரமாக இருந்ததால்தான் நீ என்னை திரும்ப அழைக்க வரவில்லை என்று. ஒவ்வொரு இடமாக நான் அழைத்தேன். கடைசியில் நான் பிச்சை எடுக்கும் கோவிலுக்கு உன் மகன் கையால் எனக்கு பிச்சை இட்டாய் அல்லவா. எனக்கு சோறு இட்டாய். கடைசியில் என் எதிரே உள்ள வீட்டில் குடியும் பெயர்ந்தாய். விதியின் விளையாட்டை பார்த்தாயா மகனே? உன் மகன் எனக்கு இட்ட பிச்சை காசில் அரிசி வாங்கி உன் மகன் கையால் எனக்கு கடைசி வாக்கரிசி போட்டுவிடு. உன் மனைவி எனக்கு தானமாக தந்த துணி இருக்கின்றது, அதை எனக்கு உடுத்திவிடு. என்னுடைய இறுதி நாளில் நீ எனக்கு சாப்பிட தந்த காசை எடுத்து என்னை கொல்லி போட எடுத்துக்கொள் மகனே. உனக்கு பால் தந்த என் மார்பின் காம்புகள் வலிக்கின்றது. அடடா மகனே, நீ பிச்சையாக இட்ட சோற்றை உண்ட பொழுது எதுவோ கடைசியில் என் உயிர் போகும்போது அந்த கடவுளின் வேண்டிக் கொண்டேன் என்று பிள்ளை அறியா தவறு செய்து விட்டான். அவனையும் என்னை போல் அவனது மகன் கோவிலில் கொண்டு போய் விட்டுவிட்டு சென்றுவிடக் கூடாது. நான் பெற்ற மகனே வேலு, எனக்கு உன் கைகளால் கொல்லி இட்டு விடு. கண்ணா, உன் நெற்றியில் இந்த அம்மாவின் கடைசி முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்குது. இந்த வரிகளை படித்து வடிஞ்சு பார்க்கும்போது மொதல் வரியில் அந்த அம்மான்னு சொல்லி வந்து படித்தான் பார்த்தீங்களா மகனே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைம்லேயே அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துருச்சு. நம்ம அம்மா தான் இவ்வளோ நாள் பிச்சை எடுத்துருக்காங்க. கிழிஞ்ச துணியோடையும் அந்த தலைமுடி அழுக்கோடையும் இருந்ததால் சரியாக அவங்களோட முகத்தை வந்து அடையாளம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டைம் தான் வந்து பார்த்துட்டு பயங்கரமாக வந்து அழுகுறான். அதுக்கப்புறம் அது அப்படியே கண்ணை கலங்கிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி போய் அந்த அம்மாவை படுத்திருந்த அந்த இடத்துல போயிட்டு, அம்மா என்னை மன்னிச்சிடுமா, எனக்கு பால் ஊட்டின உனக்கு தட்டில் வந்து நான் பிச்சை போட்ட பெரிய பாவியா ஐட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவன் தாயா அங்கிருந்து வந்து தூக்கிட்டு போய் அந்த அம்மா ஆசைப்பட்டது மாதிரியே அவன் கையாலேயே கொல்லி போடுறான். இப்போ வேலுவோட அம்மாவை மாதிரி இன்னும் எத்தனையோ அம்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைகள் கடிதங்களாக வந்து ரோட்டில் தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ உள்ளவங்க தாய்ப்பாலுக்கும் விலை ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி இது போல் பல செயல்களை வந்து செஞ்சு வருவாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கெல்லாம் இந்த கதை வந்து ஒரு உதாரணமாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கட்டும். அதனால் தயவு செஞ்சு தாயை வந்து மதிங்க. கடைசி காலத்தில் அவங்கள தவிக்க விட்டுட்டு போயிடாதீங்க. நாளைக்கு உங்களுக்கும் அதே நிலைமை தான் அப்படின்றத மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் கண்கள்லேருந்து கண்ணீரை வர வச்சதுன்னா உங்களுடைய ஃபீலிங்ஸை அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்